ஸ்ரீ குருப்பியோ நமஹா. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு அன்பான அந்யோன்யமான ஆனந்தமான நல்வாழ்க்கை சித்திக்கட்டும். நல்வாழ்த்துக்கள். 14/11/2022 திங்கட்கிழமை சுஸ்திஷி சுபக்ருத வருஷம் தட்சிணாயனம் சரத்ருதோ துலா மாசம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷம் சஷ்டி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம். இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ சஷ்டி, முருகப்பெருமானை வழிபடக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம். இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் சூரிய பகவான், கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் புத பகவான், சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் காலை 6:19 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகவத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் தனஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் ஒரு சரியான அமைப்பா என்ற ஒரு ஜோதிட சிந்தனை எழுந்தாலும் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுப்பதை நாம் உணர முடியும். கடந்த காலத்தில் சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் இடையூறுகள் இவைகளெல்லாம் விலகுவதை பிரத்யட்சமாக உணர முடியும். அதே போல ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், குறிப்பாக வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய சிந்தனைகள் இவைகள் யாவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. சில பக்த கொடிகளுக்கு குடும்ப ரீதியான சுபமான வைபவங்களை நடத்தக்கூடிய வாய்ப்புகள், வைபவங்களை நடத்தி அதன் மூலமாக குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் அமையப்போகிறது. தொழில் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் உங்களை விட்டு நீங்க போகிறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகுவதை சிந்திக்க முடியும். அரசு சார்ந்த சுப செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை உணர முடியும். குறிப்பாக அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள், உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த வெற்றிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சிகள், ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு
தன பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-5 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானின் பார்வை நேர் 180 டிகிரி பார்வையானது உங்களது ராசி மேல் விழுகின்றது. தனஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழும் பொழுது பொருளாதார ரீதியான எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சிகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. இந்த கிரகங்களுடைய இயக்கங்கள் ரீதியாக கிரகங்கள் வலிமை பெறும் பொழுது நடைமுறை வாழ்க்கையில் நன்மைகள் கூடுவதையும் பிரதிகூலமான சஞ்சாரங்களை கிரகங்கள் செய்யும் பொழுது இடையூறுகள் வருவதையும் நாம் சிந்திக்க முடியும். அந்த வகையிலே ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அனுகூலமான கிரக அமைப்புகள் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்தகோடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகள் அன்பாக பழகக்கூடியவர்கள். அவர்களது சிந்தனைகள் யாவும் அனுகூலமான ஒரு உயரிய சிந்தனைகளாக இருக்கும். அவர்களது சிந்தனைகள் குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரீதியான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. வேலை காரணமாக பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான தடைகள் விலக போகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பக்தகோடிகளுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தீர்த்து வைக்கக்கூடிய அதன் மூலமாக இடமாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட நாடி வரப்போகிறது. அந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகோடிகளே, கடகராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அசையா சொத்துக்கள் ரீதியான செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் நாடி வரப்போகிறது. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மாற்றங்களை கொடுக்க போகிறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. உங்களுக்கு சின்ன குழந்தைகள் உடைய கடகராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்கறது, எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வது, இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டுட்டு நடக்கும் பொழுது அந்த குழந்தைகளை பார்த்து ரசிப்பது, அதன் மூலமாக மகிழ்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயத்தில் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளுக்கு எதிர்பார்த்த கல்வி திட்டங்கள் கிடைத்து அந்த குழந்தைகள் முகத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை பார்த்து பெற்றோர்கள் மகிழக்கூடிய சூழ்நிலைகள். அதை போல நன்றாக படித்து நிறைய கல்வி தகுதிகளை பெற்று வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்து பெற்றோர்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகளுக்கு திருமணம் ரீதியான நற்செய்திகள் கிடைத்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். குழந்தைகளுக்கு குழந்தைகள் பேரன் பேத்திகள் அந்த சூழ்நிலைகளை மனதில் தியானித்து பிரார்த்தித்து வெற்றியை பெறக்கூடிய ஆனந்தத்தை குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள், இவைகளெல்லாம் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய சிம்ம ராசி பக்தகோடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. சகோதர சகோதரிகள் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அரவணைப்பு
உங்களுக்கு கிடைப்பதை பிரத்யக்ஷமாக உணர முடியும். சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு சதுர்பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 4-9 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர ஸ்தானத்தில் சகோதர காரகன் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. சகோதர காரகனுடைய லாபஸ்தான பிரவேசம் என்பது மூத்த சகோதர சகோதரிகள் ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே சமயத்தில் சில பக்தகோடிகளுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அசையா சொத்துக்கள் மூலம் லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் பஞ்சமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய லாபங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மாணவர்களின் தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. சில பக்தகோடிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு சதுர்சப்தம ஸ்தானாதிபதி குரு பகவான். சதுர்சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4-7 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை உங்களது ராசி மேல் விழும் பொழுது நெடுநாளைய உங்களது பிரார்த்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள், இளைஞர்களுக்கு கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தி பரிசுகள் பட்டயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் போன்ற உயரிய சிந்தனைகள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்தகோடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் தொழில் ரீதியான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த சமயத்தில் தொழில் ரீதியான உயர்வை சிந்திக்க முடியும். தொழில் ரீதியான மாற்றங்களை சிந்திக்க முடியும். எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகோடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பாக்கியங்கள் நாடி வரும். தன பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை கொடுக்கின்றது. லாபஸ்தானாதிபதியின் பார்வை சப்தமஸ்தானத்தில் விழுகின்றது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் குடும்பத்திற்கு ஒரு நல்ல செய்தி நாடி வரப்போகிறது. அபரிமிதமான முன்னேற்றத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் நகருவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் உங்களது ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஆர்குமெண்ட்ஸை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது பாக்கியங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுராசி பக்தகோடிகளே, தனுராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குறிப்பாக வயதில் பெரியோர்கள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்தகோடிகளே, மகர ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமாக அமையப்போகிறது. உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் விழும் பொழுது பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில்
பஞ்சம ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். குழந்தைகள் மூலம் சுப செய்திகள், குழந்தைகள் மூலம் வரவுகள், குழந்தைகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள், இதை போல பல வெற்றிகளை நீங்கள் சிந்திக்க முடியும். தொழில் ரீதியான பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். மகர ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய வெற்றி தினமாக அமைவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய்த்து விழக்கூடிய கும்பராசி பக்தகோடிகளே, கும்பராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு சாதனை தினம். உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சஷ்டமஸ்தானத்தில் சஷ்டமஸ்தானாதிபதி சஞ்சரிப்பதும் கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. நெடுநாளைய உங்களது பிரார்த்தனை, உங்களது குறிக்கோள் இன்றைய தினத்தில் வெற்றி அடைவதை கும்பராசி சார்ந்த பக்தகோடிகள் உணர முடியும். குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. குழந்தைகளின் வேலை வாய்ப்பு ரீதியான சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. அபரிமிதமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வெற்றி தினமாக அமைவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்தகோடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. குடும்ப ரீதியாக கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஆபரணங்கள் ஆடைகள் வாங்கி கொடுத்து குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. சுகமான மகிழ்ச்சிகரமான பயணங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட சில பக்தகோடிகளுக்கு ஏற்படலாம். நல்வாழ்த்துக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ, நன்னா படித்த குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் அமையட்டும். நல்ல வேலை வாய்ப்பு நல்ல தொழில் அமைந்த குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.